பெந்தை கோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை நிரப்பினார். ஆவியை பெற்ற பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ ஜனமே, நம்முடைய தேசத்தில் நம்முடைய சபைகளில் இந்த ஆவியை பெறுகிற இந்த பெந்தை கோஸ்தியின் அனுபவம் நமக்கு இன்று தேவை. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலான வல்லமைக்காக, மேலான தரிசனத்திற்காக, மேலான வரங்களுக்காக, மேலான கிருபைகளுக்காக அவரை நோக்கி கேட்போமா? எஸ், கரங்களை தட்டு. பெந்தை கோஸ்தியின் அனுபவம் தாருமாண்டுவே. ஓ யே, கொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தே கொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை,
சிறப்புமே உம்முடைய மகிமையா உம்முடைய வல்லமையா உம்முடைய வரத்தினால் அனலுள்ள ஜீவியம் அனலுள்ள ஊழியம் அனலுள்ள ஜீவியம் எங்களுக்கு வேண்டுமானவர் என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே இதை நிரப்பி அனுப்புமே கேளுங்க அவரிடத்துல என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவி உம்முடைய ஆவியினால் உம்முடைய ஆவியினால் எஸ் ஒரு எழுப்புதலின் வாசனை ஒரு எழுப்புதலின் வாசனை எங்கள் தேசத்தில் மறுபடியும் எழும்புவதற்காக We bless your name. Thank you, Lord, for this mighty outpour on your people.